ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. என் பேர் ரிமோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி நார்மலாக ஆஸ் யூஸ்வல் நான் காலேஜ் போகிற ரூட்டில் தான் இந்த வாட்டி போக போகிறேன். ஸோ நான் காலேஜ் போகிற ரூட்டில் வந்து நான் என்னென்ன டிராஃபிக்கில் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக போகிறதுக்கு 20-25 நிமிஷம் தான் ஆகும். பட் இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனால் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோ உங்களை காட்ட போகிறேன். ஸோ நீங்களும் பார்க்க போகிறீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ் எப்போவுமே சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, எல்லோரும் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் பேக் டு த விளாக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் வந்து அவ்வளோ டிராஃபிக்கில் இல்லவே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப ஹெவி டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரணம் வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனால். ஸோ பேசிக்காக இப்போ ஒரு ரோட்டில் வந்து 2-3 கார் போகிற இடத்துல வந்து வெறும் ஒரு கார் தான் போகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனால் வந்து ரொம்ப ஹெவி டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து சிட்டியில் ஓட்டுறது கொஞ்சம் ரொம்பவே பயப்படுவேன். ஏன்னா வந்து ஓட்டும் போது எப்படி இதை பாருங்க, இங்கே ஒரு புல்டோசர், எப்போவுமே அந்த ரோட்டில் தான் போவேன். அதை பார்த்தீங்களா, ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரைனேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி ரோட்டில் இல்லை, திருப்பி நோண்டி 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 எடுத்து திருப்பி எதாவது பண்ணோம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், திருப்பி எதாவது நல்லதாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி 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 ரோடே டேமேஜ் பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம ஒரு டிரைவ் பண்ணும்போது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சுத்தமாக கிடையவே கிடையாது. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் தான் மெட்ரோ சிட்டியில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து டிரைவ் பண்ணால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. அதேமாதிரி வந்து சிட்டியில் வந்து ஓட்டும் போது ரொம்ப ஹை ஸ்பீடாக ஓட்டாதீங்க, ஒரு 50-60 மேக்ஸிமம் அது வச்சே ஓட்டுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீட் ஓட்டுவீங்க, நீங்கள் கரெக்டாக ஓட்டுவீங்க, குறுக்கிலேருந்து யார் எப்படி வரும் நம்மளுக்கும் தெரியாது. ஆக்சுவலி எப்போவுமே இந்த ரோடு வழி தான் நான் வந்து வருவேன். பட் இந்த ரோட்டில் வந்து திருப்பி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த புல்டோசரில் ஏற்றினால ஒரே கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலி நான் காலேஜ் போகிறதுக்குள்ள வந்து மெயின் ரோட்டில் தான் போவேன். பட் இப்போ என்ன கதனால, இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பஸ் இல்லை ஒரு கார் ஆப்போசிட்டில் வர ஆரம்பிச்சுக்கோங்களா, அதுதான் டிராஃபிக், அது ஒரு 1 ஹவர் ஆகிடும். 20-25 நிமிஷம் போக வேண்டிய இடத்துல 1 ஹவர் வெயிட் பண்ண வேண்டியிடும். ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையே. இப்போ கொஞ்ச நாள் ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் காலேஜுக்கு வந்து லைக் இந்த சந்து வழியாக போக ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து நான் மெயின் ரோடை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த பாரு நடு ரோட்டில் இப்படி நிப்பாட்டி வச்சிருந்தா என்ன பண்ணுறது, மேபி உங்கள் கோபுரம் கேமரா ஆங்கிள் தூரமாக தெரியும். பட் நம்ம நேரில் ஓட்டும் போது அவங்க ரொம்ப கிட்ட இருக்காங்க. இது ஓட்டும் போதே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இந்த ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க, எப்போ வந்து லெஃப்ட் ரோட்டில் தான் நான் போவேன். இப்போ லெஃப்ட் ரோட்டில் போனால் கரெக்டாக ஒரே மெயின் ரோடு, அழகாக காலேஜுக்கே போயிடலாம். பட் இதான் இது, இதில் தான் பெரிய செக்மெண்ட்டு. நம்ம வந்து தைரியமாக அந்த லெஃப்ட் ரோடு எடுத்துகிட்டு கரெக்டாக போக ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் லக்கிலி நம்ம லக் கரெக்டாக இருந்தால் எதுவுமே டிராஃபிக் இருக்காது, சரு சருன்னு போயிடலாம். எனக்கு லக்கு சரியில்லாமல் எனக்கு டிராஃபிக் வந்துருச்சு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு கரெக்டாக ஒரு தண்ணியில் வரைக்கும் வந்துடும், இல்லை ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ரோட்டில், அவங்க சொல்லி முடியாது. பார்த்தீங்கன்னா மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க சைடில். ஸோ இதாக பெரிய தொல்லை. இப்போ வந்துச்சுன்னா ஒரு 1 ஹவர் அப்படியே உட்கார வேண்டியிருக்கும், அது ரொம்ப தலைவலி. ஸோ அதேமாதிரி சிக்னல் பார்த்தீங்கன்னா, ஐயோ தாங்க முடியலங்க, ரெட் சிக்னல்லேருந்து க்ரீன் சிக்னல் ஆகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் அந்த இது. அதுவும் இப்போ வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வெயில் அறிக்கை ஆரம்பிச்சிச்சு. அப்பா அந்த வெயிலில் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு வெறுப்பாக இருக்குது. இந்த பாருங்களேன், ரெட் சிக்னல் தான் போட்டிருக்காங்க, ஆனால் எத்தனை பேர் கிராஸ் பண்ணி போகிறாங்க பாருங்கள். இதான் ஒரே பெரிய தொல்லை. ஆ இப்போ க்ரீன் சிக்னல் போட்டுருக்காங்க, இருங்களா இருங்கயா. அதேமாரி இது ஒரு 1 ஆஃப் தி வர்ஸ்ட் ரோடுங்க. நாங்கள் வந்து போகும்போது இவங்களும் ஏறுவாங்க, நாங்களும் ஏறுவோம், எங்கேருந்து யாரை எப்படி ஏறுவோம் நம்மளுக்கும் தெரியாது. அப்புறம் ஆக்சுவலி வந்து அடிக்கடி சண்டை வந்துடும் இந்த ரோட்டில், நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கோம், டக்குன்னு வந்து ஒருத்தர் ஏறுவோம், நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ நேராக கூட போகல, நான் நேராக போகலாம் திருப்பி டிராஃபிக் ஆகிடும், அதனால் வந்து இந்த லெஃப்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரோடு எடுத்துனு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரோடு வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம். இதுக்கப்புறம் வந்து ரோடு ஆரம்பிக்கும், ஐயோ தாங்க முடியாது. ஆக்சுவலி இந்த ரோடு போகிற பார்த்தீங்களா, இந்த ரோடு என்ன ரோடுனா, அந்த மெயின் ரோடு போகிற பார்த்தீங்களா, மெயின் ரோடுக்கு இது பேரலர் ரோடு. அது அப்படியே மெயின் ரோட்டில் ஃபுல்லாக பஸ்ஸு கார்லாம் போகும், இங்கே வந்து அவ்வளோ போகாது. இங்கே அதேமாரி சொல்ல மாட்டேன், மார்ச் 12ஆம் தேதி வந்து 7 கிரி போகிறோம். ஸோ வந்து எல்லோரும் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லலாம் போகிறோம். ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் போட்டிருப்பேன், ஸோ எல்லோரும் ஜாயின் ஆகிறாங்க. ஸோ அது ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா வந்து 7 கிரி மட்டும் போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, 7 கிரி மட்டும் போல அப்படியே வந்து 2-3 இடம் வந்து அப்படியே கவர் பண்ணிட்டு வரலாம்னு தான் ஒரு பிளான். சப்ஸ்கிரைபரோட வந்து ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு ரூம் ஸ்டே பண்ணிட்டு, அப்புறம் வந்து சண்டே வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தான் பிளான். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, 7 கிரி போயிட்டு 7 கிரிலேருந்து அதுக்கப்புறம் ஜவாது போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரவில்லை. வேலூரில் வந்து ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போல ட்ரை பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம் கவர் பண்ணுறதுக்கு எல்லாமே சூன் சூனாக வந்து உங்களுக்கு வந்து விளாக் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த குரூப் ரைட் வந்து நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ இந்த குரூப் ரைட்டில் பிளானே பார்த்தீங்கன்னா, நோ பட்ஜெட் பிளான், யாருக்கும் இந்த பட்ஜெட் இவ்வளோ தான் கொண்டு வரணும் அவ்வளோ தான் கொண்டு வரணும்லாம் இல்லை.
யாருக்கு எவ்வளோ தோணுதோ அதை கொண்டு வந்தால் போதும். இது ஆக்சுவலி நோ பட்ஜெட் பிளானு. ஸோ இந்த குரூப் ரைடு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு என் சைடு என் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, சுகுமார் ஜெகதீஷ்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ரைடர்ஸ்லாம் இருக்காங்க, ஏற்கனவே ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடில் முடிச்சு வந்துருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து எங்கூட ஜாயின் ஆவாங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு ஜாயின் ஆகிறாங்க. ஸோ கைஸ் நீங்களும் ஜாயின் ஆகணும்னு வச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். யா வாங்க, இப்போ வரவங்களுக்குலாம் வந்து ஜாலியாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபன்னாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் மெயினாக டார்மிக போகுது. ஏன்னா வந்து இதோட நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக ரோடை வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ மட்டமாக இருக்குங்க. ரோடு வந்து நம்ம தைரியமாக வந்து ஓட்டுவோம் அந்த மாதிரியே இல்லை. வந்து உங்களுக்கு ஏதோ நீங்கள் அட்வென்ச்சர் பைக் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஜாலியாக போயிடலாம். இதே வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்கு இல்லை வேறு ஏதோ சிட்டி பைக்கில் வச்சுருந்தா உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும், அந்த சஸ்பென்ஷன் கட கடகடன்னு ஆடிட்டே இருக்கும். உங்கள் சீட்லேயே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க, உட்காரும்போது ஒரு வெறுப்பான ரோடுன்னு சொல்லுவேன். பட்டு இதுவும் சரி பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க நினச்சா ஐயோ சரியே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரோட்லலாம் நம்ம சாட்லிங் பண்ணிட்டே போனால் ஜாலியாக இருக்கும் தெரியுமா. இங்கே வந்து நம்ம வந்து டக்குன்னு பிரேக்கு பிடிக்க முடியாதுங்க, இந்த ஃபுல்லாக ஜல்லிக்கல்லாக இருக்குது. நம்ம பிரேக் பிடிச்சோம் வச்சுக்கோங்க டக்குன்னு ஸ்கிட்டு வேறு ஆகிடும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது இங்கே. இங்கே இங்கெல்லாம் வந்து நானும் பார்க்குறேன் அங்கங்கே தோண்டி போட்டிருக்காங்க பார்க்குறேன். இப்போ சரி பண்ணுவாங்க பார்த்தா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு வருஷம் அப்படிலாம் இல்லை, மோர் தென் ஒரு 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு இங்க வந்து சரியாக பண்ண மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு தெரில. இது வந்து இதுவும் ஆக்சுவலி ஒரு மெயினான ஏரியா தான், கண்டிப்பாக சரி பண்ணோம் இவங்க கவர்மெண்ட்டு, பட் ஏன்னு தெரில. இந்த ரோடெலாம் மினி பஸ்ஸில் போவோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ரோடில் கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே டிராஃபிக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அண்ட் அதேமாரி வந்து நான் எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போவேன். ஃபஸ்ட்டு இந்த காரில் வருது பார்த்தீங்களா, எப்போவுமே அந்த ஸ்ட்ரைட்டாக தான் போவேன். பட் ஸ்ட்ரைட்டாக போகிறது காரணமே ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டேர்னிங் ஒன்று வரும். அந்த டேர்னிங் வந்து ஒரு சின்னதாக ஒரு மினி பஸ்ஸு அப்புறம் சின்னதாக ஒரு ஆட்டோ வந்துச்சு வச்சுக்கோங்க. அந்த டாக்கு அந்த ரோடு கிராஸ் பண்ணுற 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் டிராஃபிக் ஆகிச்சு வச்சுக்கோங்க, அதுதான் ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தில் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதனால தான் இந்த சந்து சூஸ் பண்ணேன். இந்த சந்து வந்து சின்ன சந்து ஜாலியாக போயிடல. ஆனால் இந்த சந்துலேயே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க, டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்பீடு எடுக்க முடியாது, கரெக்டாக ஒரு 20-30 போகணும். 30 அதிகம் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு கரெக்டாக ஸ்லோவாக போகணும். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து எதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு தான் பிரச்சனை. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:00. நான் வந்து ஒரு 11:50 அந்த காலேஜில் இருக்கணும். ஸோ வந்து ஒரு 40 மினிட்ஸில் போயிடலாம். ஆனால் இப்போ வந்து லக்கிலி வந்து இன்றைக்கி வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. என்ன அதிசயம் தெரில, விளாக் எடுக்கிறனால இப்படி ஆகுதா இல்லை என்ன கருமனு தெரில. ஏன்னா வந்து நார்மல் டேஸ்லாம் நம்ம வச்சுக்கோங்களேன். நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் நான் வந்து மினிமம் ஒரு 1/2 hour ஆகிடும் வரத்துக்கு. அவ்வளோ டிராஃபிக், ஏன்னா சின்ன சின்ன இடத்துல வந்து பஸ்ஸில் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. மினி பஸ் ஓட ஆரம்பிச்சு தான் இப்போது, அதான் கொஞ்சம் பிரச்சனை. மினி பஸ் ஓடுறனால சின்ன சின்ன சந்தில் போடுறனால டிராஃபிக் ஆயிடுது டக்குன்னு. ஒரு பஸ் ஒரு கார் வந்தனால டிராஃபிக் ஆயிடுதா. ஸோ அது கிளியர் பண்ணி போகிறதுக்குள்ள ஐயோ விடிஞ்சிரும். இதுவே வந்து நான் வந்து ஷார்ட்கட் வந்தனால தான் இவ்வளோ தூரம். இதே நான் மெயின் ரோட்டில் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் அங்கே நான் மாட்டிகிட்டு இருப்பேன், நான் உட்காந்து தனியாக புலம்பிட்டு இருப்பேன். அடா தெரியாமட்டேன் ஐயோ என்னடா ஆச்சு இன்ஸ்டாகிராமில் கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிற ரெமோ விளாக்ஸ் சர்ச் பண்ணிக்கோங்க. 2 அக்கௌண்ட் இருக்குது ரெமோ விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக யூடியூப் பேஜ் அஃபிஷியலாக என்னென்ன அப்டேட் வருமோ அங்கே வரதுக்கு ரெமோ விளாகர், அதாவது என்னோடய பர்சனல் ஐடி, அது நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது யூடியூப் அக்கௌண்ட், இது பர்சனல் ஐடின்னு. ஸோ ரெண்டுத்துலேயும் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணா கண்டிப்பாக நான் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க, ப்ரோ எனக்கு இந்த பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வருது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணி தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது கேட்கணும், என்கிட்ட நிறையா பேசணும்னா நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணிக்கோங்க. இல்லைனா மெயில் அடிக்கல கொடுத்துருப்பேன், மெயில் அடியில் கூட எனக்கு டேரெக்டாக வந்து டிஎம் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் இந்த மாதிரி காலேஜ் போகும்போது இல்லை ஏதோ ஒர்க்குக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி டிராஃபிக்கில் மாட்டோம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் நான் சொல்ல இங்கே ஒரு டெம்போ ஒரு கார் அதெல்லாம் டிராஃபிக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க இப்போ இவங்க இப்போ வந்து ஈஸியாக வந்து கிளியர் ஆயிடுச்சு. உங்க யா ஐயோ என் கண்ணாடி வச்சுட்டேங்க சார். அதுதான் இப்போ வந்து மெயின் ரோடு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை வயலில் அந்த போகிற ரூட்டு, மதுரை வயல் டு பூந்தமல்லி போகிற ரூட். இது பெரிய மெயின் ரோடு. ஸோ இந்த ரோட்லேயே வந்து சில ஃபன்லாம் நடக்கும். இப்போ இந்த ரோட்டில் என்ன ஃபன்னு, இதை பொறுத்த பிறகு எப்படி ஓடுறாங்க பாருங்கள். இதுதான் ஃபன்னு. ரோடு கிராஸ் பண்ணும் போது எப்போ சிக்னல் போடுறாங்க அப்போ கிராஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ அந்த வண்டிக்கு வந்து இதோ கேப் வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கிராஸ் பண்ணிடுறாங்க. கிராஸ் பண்ணணும் நம்மளுக்கு வர பயமாக, ஏன்னா ஹைவேலாம் 70-80 போவோமா, டக்குன்னு பிரேக் போடும்போது நம்மளுக்கு ஒரு பயமாக இருக்குது, ஸ்கிட்டே ஊந்துருமோ, இது என்னதான் ஏபிஎஸ் இருந்தாலும் இந்த ரோடெலாம் ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஜோனு, கெஸ் பண்ண முடியாது எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு. இந்த பாருங்கள், இந்த பாருங்களேன் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ க்ளோஸில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடில் வந்து ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் காலியாக இருக்குமா, அழகாக போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு சிக்னல் வரும், அந்த சிக்னல் திருப்பி டிராஃபிக் அதிகம். போயிடுறா செல்லக்குட்டி போயிடுறா. சூப்பர். அதேமாதிரி இந்த சிக்னலில் வந்து முன்னாடி ஒரு சிக்னல் வரும், அந்த சிக்னல் வந்து போலீஸ் எப்போவுமே வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க, டிராஃபிக்கில் வந்து ஃபைன் போடுவாங்க. ஏன் பார்த்திங்கன்னா இந்த பிறகு நின்றுருக்காங்க பார்த்தீங்களா. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஹெல்மெட்லாம் வர்றாங்களா, அழகாக உட்காந்து வச்சு ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதுதாங்க காலேஜ் வந்தாச்சு. ஸோ காலேஜ் வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ யா இதோட வந்து இப்போ வியூ டர்ன் போட்டு காலேஜுக்குள்ளே போக வேண்டியதான்.
ரொம்ப சிம்பிள். சோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க வரும்போது உங்க நேரத்துல வந்து ரோடு எப்படி இருக்கும், இல்ல வர ரூட் வந்து எப்படி இருக்கும், அதுவும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. சோ வீடியோ பிடிச்சிருந்தா சொல்றதுதான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து சொல்லி சொல்லி பழகிருச்சு. அண்ட் மறக்காம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க. சோ தட் நீங்க லைக் பண்ணா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணிருங்க, அப்படியே தட்டி விட்டுருங்களேன். இதை போறீங்க பாத்தீங்களா, அப்படியே 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 தட்டி விட்டுருங்க சரிங்களா. தேங்க்யூ. ஓகே, இந்த ரோட்ல வந்து யூ டர்ன் போட்டு அதான் வீடியோ நம்ம முடிச்சுக்கிறேன். சோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சேனல்ல போடுவோம், அப்படியே பாத்துட்டு இருங்க, என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. சோ எல்லாருக்கும் தேங்க்யூ, சேர் அப், தேங்க்யூ, எல்லாரும் நல்லா இருங்க, சேஃபா இருங்க, குட் பை, பை.